ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு இந்த மேடையில் நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, இது வந்து ஒரு 2 வருஷம் இருக்கு. இந்த கதை ஒரு ஒன்லைனாக கேட்டது, அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டது, அதுக்கப்புறமா ஜிது ஜோசப் சார் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இல்லாட்டி இந்த படமே பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டேன். சத்யராஜ் மாமா எப்போ டேட் தராரோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஸோ அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் இந்த 2 இயர்ஸ் பார்த்தா சூரஜ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 2 இயர்ஸ் நான் நேற்று தான் கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி எனக்கு கிட்ட. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒன்று சேர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு படம் தான், எல்லாரோட டீம் ஒர்க்கில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒரு நல்ல டீமை அமைச்சதுக்கு ஃபஸ்ட் நான் சூரஜுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜிது ஜோசப் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போது பயமாக இருந்துச்சு. மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. ஐயோ இவர் கூட எப்படிடா ஒர்க் பண்ண போகிறோம்னு டென்ஷனாக இருந்தது. அவர் பார்த்தா அந்த நம்ம வச்சிருந்த இமேஜுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ கேஷுவலான ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து திருஷ்யம்க்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேட்ச் குத்தி விட்டாங்க, இன்டெலிஜென்ட் டைரக்டர்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவரோட மெனக்கெடல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும். அதில் வந்து முக்கியமாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மண்டையை உடச்சிக்கிறது காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். நான் தெரிஞ்ச எந்த டேரக்டருமே அப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணிக்கு காலில் எழுந்திரிச்சு உட்காருவார், அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும். அவர் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அவர்கூட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஷராக இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே டேரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷார்ட்டாக ஒரு 6 தடவையாவது எடுப்பாங்க. ஆனால் இவர் சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டேரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய நியூ கமர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறையா லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அண்ணி கூட ஒர்க் பண்ணுறது, அண்ணி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு ஷார்ட்டில் சிலம்பம் கற்றுக்கு சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு 1 மாதம் முன்னாடி டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட்டில் டென்ஷன் வேணாம்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷனுக்கு பார்க்குற போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, நான் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறது ஆகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டைம் மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்லைன் நான் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது, வீட்டில் கம்னு தெரியும். பட் ஸ்டில் ஒரு 3 தடவை 4 தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, எப்பவுமே வீர் ஆஸ் குட் ஆஸ் ஆர் கோ ஆக்டர் தான். அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. பட் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அந்த அஸ்வத் சொல்லிட்டு போனோம் இல்லையா, எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி எனக்கும் அன்னைக்கும் படத்தில் ஆகவே ஆகாது, கிளைமேக்ஸில் தான் ரெண்டு பேரும் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு சுகம். ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறப்ப த்ரில்லர்ஸ் பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தான் சுகம், ஆனால் ஆக்டருக்கு அது சுகமே கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம், ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஃபில்ம் பண்ணும்போது தான் நடிகர்களாக அந்த ஒரு உணர்வை பரிமாறிக்கிறது. ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவாக இருக்கும்போது அம்மாவாக நினைக்கிறது, அக்கானா எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து, அதனால் எனக்கு அக்கா இருந்தால் அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்கன்னு கடைக்குட்டி சிங்கத்தில் 5 அக்கா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி இதில் அண்ணி இருந்தது அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். படத்துல ஒரு டைலாக் கூட இருக்கும்,
வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் ரெண்டு அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனமாக நான் பார்த்தேன். அது அந்த பாரதி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஒரு டைலாக் கொடுத்ததுக்கு. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த படத்தில். அதே மாதிரி சத்யராஜ் மாமா இல்லாட்டி இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கேரக்டரை வந்து சொல்லி முடித்த உடனே அவர் இருக்காரான்னு கேளுங்க, அவர் பண்ணுறாரான்னு கேளுங்க, அப்போ தான் அந்த படமே பண்ண முடியும்னா. அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். இளவரசர் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனில் அது நின்னாலே அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணுங்கும் போது மாமா இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பேசினதுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்டேஜில் பேசினா இங்கே பப்பு வேகாது. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி தன்னை இறக்கிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்துறது நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே இந்த தொழிலில் வந்து பெரிய திறமை தேவையில்லை, ஆனால் வந்து டிசிப்ளின் மட்டும் இருந்தால் போதும்னு. சத்யராஜ் மாமாவோட டிசிப்ளின் வந்து டெய்லி மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour ஒர்க் அவுட்டு. ஒர்க் அவுட்டே பண்ண முடியலன்னா கேரவன்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பார், ஒரு 1000 steps நடந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபிசிக் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டி கட்டப்பா பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு கட்டப்பா இந்தியாவில் அவர் யாருமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரு ஃபிசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸ்டண்ட்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அங்கே போய் அந்த மழையிலையும் அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபிசிக் எவ்வளோ முக்கியமாக பார்த்துக்கணும், அதே மாதிரி மைண்டை எவ்வளோ லைட்டாக வச்சுக்கணும். எந்த வயசானாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராஜ் சார் சொன்னது, ஒரு நாட்டி சித்ராஜ்மா வீட்டில் வந்து திருடங்க வந்துட்டாங்களா, ஒரு 5 lakh rupees காசு போயிடுச்சான், அத்தை ஒரே டென்ஷனாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் போந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. சித்ராஜ் மாமா ஷூட்டிங்லாம் முடிச்சு ஈவினிங் வந்திருக்காரு, அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மாதிரி 5 lakh rupees போயிடுச்சு, அட இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனா விடு அப்படின்னா, இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனா விடுன்னு சொல்கிறதோட லைஃப்பில் வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இருக்கோம், என்ஜாய் பண்ணோம், போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறத ஒரு சிம்பிள் வார்த்தையில் இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை, எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை இந்த கதை. ஸோ சத்யராஜ் மாமா வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அது அவர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர்றதாகட்டும், டைரக்டர் கேட்டு 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 நடிக்கிறதாகட்டும், எங்கிட்டலாம் கேட்டு வரேன், கூச்சமாக இருக்கும். என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவர் உட்காந்து இந்த ஷாட் நல்லா நடிச்சுனானு கேட்டால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா, நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு டவுட் வரும். பட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிளெஸிங். சத்யராஜ் மாமா கூட பைக்கில் உட்காந்துட்டு போன பையன் இன்றைக்கி மாமா கூட நடிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காகவே நான் பார்க்குறேன். அண்டு ஆர்டி சார், ஆர்டி சார் கேமரா பண்ணுறாருனா எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் அண்ணா மாதிரியே எதிர்பார்ப்பார் நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா அவர் காக்க கஜினின்னு அண்ணா எப்படிலாம் அழகாக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. சார் இந்த ஷார்ட்டில் நடந்து வந்துன்னு, நான் அது இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார், அந்த அழகெல்லாம் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். பட் ஆர்டி சார் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சார் நான் ஒரு 10 lakh rupees இல்லை சார், 20 lakh rupees கூட சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் சார், ஆனால் அந்த படம் ஹிட்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும், சம்பளம் அடுத்தது தான். இங்கே வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறது தான் சினிமாவில் ஜாஸ்தி. எல்லாருமே பல தொழில்களை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தது ஒரு ஒரு பெரிய பேஷனில் தான். அந்த வகையில் வந்து ஆர்டிஸ்டரோட பேஷன் இத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. நான் அவரோட தம்பின்னு தான் கூப்பிடுவேன், தம்பி நல்லா இருக்கு தம்பி ஷாட்டு, தம்பி நல்லா இருக்கு தம்பி ஆப்ரேஷன், அது ரொம்ப ரசிப்பார். அவர் நாங்கள் யூத்தாக சேர்த்துக்கிறோமா அவர் கூட. ஸோ அவர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆர்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போது முக்கியமாக ஒரு சீன் இருக்குன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஏதாவது ஒரு ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டி சார் மொழியை நடிச்சு காமிக்கிறது. அவர் சிரிச்சாரா நான் சீன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், ஏன்னா வேறு ஆள் கிடையாது எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு மாஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு சீனை அப்ரூவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நிக்கிலா அண்ட் ஆன்சன் வந்து ஜீத்து சாருக்கு முதலே பழக்கமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் பார்த்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஜீத்து சாரோட ஃபேமிலி அந்த கூடயே இருப்பாங்க, எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க. செட்டில் யூஸ்வலாக டைரக்டர் டென்ஷனாக தான் இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன், எப்பவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பிளான் பண்ணிடுறாங்க. எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் 2 வருஷம், அதுக்கு அடுத்த படம் 3 வருஷம். என்ன காலேஜ் டிகிரி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை அவ்வளோ வருஷம் ஆச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து நார்மலாக ஒரு படம்ங்கிறதே ஒரு 1.5 வருஷம் ஆகும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். 65 days ஒரு படம் முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சின்ன படமாக இல்லாமல் அதில் 3 ஆக்ஷனு, 3 songs, இவ்வளோ ஆக்டர்ஸு, எத்தனை லொக்கேஷன் சேஞ்சு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 65 days நடத்தி முடிக்க முடியும்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பக்கா பிளானிங்கு அண்ட் டைரக்டரோட பிளானிங். அதாவது இன்றைக்கி ஒரு சீன் மிஸ் ஆச்சு, இன்றைக்கி மழை வந்துச்சு ஷூட் பண்ண முடியலன்னா கோ டைரக்டர் இருப்பாங்க, பாஸ்கர் சார் இருப்பார், முருகேஷ் இருப்பாங்க, இம்மீடியட்டாக சான்ஸ் சேஞ்ச் பண்ணி வேறு சீன் எடுப்பாங்க. அப்படி யாரோட டேட்ஸும் வேஸ்ட் பண்ணாமல், யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்டு கூட நடித்தவங்க நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், இளவரசர் சார் ஆகட்டும், இல்லை ஹாரிஸ் பாரடே சார் ஆகட்டும், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்களாம், அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ். ஒரே ஒரு சின்ன டைலாக் இது எப்படி டெலிவர் பண்ண போகிறாரு ஹாரிஸ் பாரடே சார்னு பார்த்துட்டே இருந்தேன், அது அவ்வளோ அழகாக அவர் டெலிவர் பண்ணார். இளவரசர் சார் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஷேடில் நான் பார்க்குறேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் அவர்கூட நடித்தப்போ ஒரு ஃபுல் காமெடியான ஒரு மச்சானாக நடிச்சிருப்பாரு.
பட் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேற. நான் அந்த கேரக்டரில் வந்து அவர் நடிக்க வைக்கிறாருன்னு டேரக்டர் சார் சொன்னபோது, சார் இந்த கேரக்டருக்கு இளவரசர் சாரா நான் கேட்டேன், நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குனாரு. உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார், அவருடைய காஸ்டிங்காகவே அவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக், நான் உங்கள் நான் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சரக்கு டைலாக் சூதுக்கு அவங்கள ஒரே சொல்லி காட்டுங்க அப்புறமான்னு கேட்டே இருந்தேன். அழகான ஆக்டர், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது, அது எப்படி பிரதிபலிக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். நேச்சுரலான ஆக்டர். எனக்கு இந்த படம் நடிக்கும்போது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இளையராஜா சார் பாடல்கள் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், அது அவ்வளோ அவ்வளோ அழகான ஷேரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மு இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நான் இல்லை அவங்க நடிக்கும்போது, அம்மு வந்துருச்சு அது ஓகே பார்த்து பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீரனில் முதலே நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ நோ ஹவு குட் ஷி இஸ். அண்ட் பூர்ணிமா இந்த லுக்கில் என்னை மாற்றுறதுக்கு போராடினாங்க. அண்ணாவை அழகாக காமிச்சிடலாம், நம்மளை மாற்றி காமிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணது அந்த கோவா லைஃப் ஸ்டைல் வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு நிறைய மனக்கிடல அவங்ககிட்டே இருந்துச்சு. அண்டு கோவிந்த் வசுந்தா வாட் மேன், அலட்டிக்காமல் பெரிய எஃபர்ட் போடாமல் ஆனால் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் பிரில்லியன்ட். ஸோ ஹாப்பி, ஏன்னா யூஸ்வலாக நல்ல ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியுமான்னு யோசிக்கிறப்போ அவர் பாட்டுக்கு சோஃபாவில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மியூசிக்கோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் முந்தானத்து நாங்கள் பாம்பேயில் போய் படம் பார்த்தோம், ஃபுல் படம் பார்த்தோம், ஜீது சார் கூட உட்காந்து நைட் மிட் நைட் படம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு எமோஷனையும் மேலே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகுது. அது அது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு அது பிளெஸ்ஸிங். நான் இளையராஜா சாரை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நல்லவனுக்கு நல்லவனில் ஒரு சீன் இருக்கும், ரஜினி சாரும் ராதிகா மேடமும் மீட் பண்ணிக்கிற சீன் இருக்கும். ஒரு ஒரு ஜெயிலிருந்து அவர் வெளியே வந்திருப்பார், ஆனால் அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கும். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று இருப்பாங்க, நடுவில் ஒரு தொட்டில் மட்டும் இருக்கும், அந்த குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அடையாளமாக. ரெண்டு பேரும் நடந்து வந்து அங்கே நிற்பாங்க, ரெண்டு பேரும் டயலாகே பேச மாட்டாங்க, ஆனால் இளையராஜா சார் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த 10 வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிருந்தத மொத்தம் அந்த மியூசிக்கே சொல்லிடும். ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர், கதையை புரிஞ்சுக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்கிறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம் நடிச்சதாக சொல்லிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக மியூசிக்கில் தான் எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அஜித் சார் சொன்ன மாதிரி என்னோட பொடி கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு சொன்னார்ல, அது படம் ஃபுல்லாக இருக்குது. அதை எலிவேட் பண்ணுறது பியூட்டிஃபுல் கோவிந்த் வசுந்தா. நீங்கள் வந்து உங்களோட தைக்குடம் பிரிட்ஜுக்கு நான் பெரிய ஃபேன், ஆனால் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக நீங்கள் பண்ணது சூப்பர் மேம். ஸோ ஹாப்பி, கேம் இயர் entire different perspective of the whole film. So thank you, and thank you for the beautiful songs also. Thalailo song vandha naanga anni vandha ready speaker la irumba poda solliduvanga shooting spot la, so we keep listening to it. So chinmayikum thanks solikiren, avanga odam sellaala vara mudiyala. Appo Suresh Peter says namma vandha chick book re illa appo paadnadhu avu thirumba enakku paadirukkaru gnadhu I feel so happy. And indha padam ipo shape pa irukkira vidham aagatum, and adu கைதிக்கு அப்புறமா இந்த படம் வரும்போது ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற படம். அதில் ஹியூமர் இருக்குது, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லோரும் நல்ல ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கும் போது ஒரு ஒரு பெரிய டீமாக ஒரு முழுமையான ஒரு படத்தை வந்து இந்த இயர் ரெண்டுக்கு கொண்டு வரோங்கிறது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அஜித் ஜோசப் சார் வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ணுறது, அண்ணி நானும் சேர்ந்து நடிக்கிறதாகட்டும், இல்லாட்டி சத்யராஜ் மாமா அதில் ஒரு அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு கேரக்டரில் அவர் தாங்கி பிடிக்கிறதாகட்டும், ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். அண்ட் சூரஜுக்கு வந்து இட்ஸ் பீன் அ லாங் வெயிட். எனக்கு தெரியும் அவர் ரசன் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ வருஷம் கழித்து அப்புறமா ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படம் நடந்திருக்கிறதுல ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் இந்த படம் வந்து அதுவும் நல்ல படமாக வந்திருக்கிறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் நேதா அண்ட் விவேக், விவேக் ரொம்ப அழகாக பேசுனீங்க. கார்த்திக் நேதா நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களோட ரெண்டு வார்த்தையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாகட்டும், உங்கள் ரசனையும் அதில் புரியுது. உங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த படம் பண்ணதில் இந்த டீம் ஒர்க் பண்ணல அசன் டைரக்டர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் கைதி கூட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஆனால் 35 நாள் தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த படம் 65 டேஸ் கரெக்டாக 2 மந்த்ஸில் 1 நாள் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் அவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படமாக ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிலிமாகவும் இது இருக்குங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைதி 2 பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம்.
லோகேஷ் பேசினாப்ல போன வாரம், சார் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சார் அப்படின்னாப்ல, நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அது அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தான். நமக்கு எந்த லுங்கிங்கி கட்டினா தான் செட் ஆகுது போல இருக்கு. அன்பு சூர்யாவின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு கார்த்தியின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு ஜோதிகாவின் நடிப்பினாலும் அன்பிலாகவும், நிரந்தரமாக ஆயுள் கைதிகளாக சிறைப்பட்டிருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும். என்ன நீங்கள்லாம் ஆயுள் கைதிகள் தானே, அங்கே ரிலீஸே ஆக முடியாது. அவங்களுடைய நடிப்பிலிருந்து, ஆற்றலிலிருந்து, அன்பிலிருந்து உங்களால் ரிலீஸே ஆக முடியாது. உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நடிகர் ஆன்சர் பேசும்போது சொன்னார்ல, கையை எங்கே வச்சுக்கிறதுன்னு. ஒரு குடும்பம் தொடர்ந்து என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுன்னா அது சிவகுமாரோட குடும்பம் தான். என்ன, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்க வந்தப்போ அண்ணன் இதைத்தான் சொன்னார், நடிக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்லை. நான் முதல் பட காக்கும் கரங்கள் படத்தில் வந்து ராதா அப்படின்னு ஒரு டைலாக், ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, இது யாருமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, யோ ஏயா கங்கை கை எங்கே வைக்கிற, மூஞ்சியை மறைக்கிறது, கீழே இருக்கியா அப்படின்னு, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, இதை பற்றி யாருமே உங்கள்கிட்ட சொல், யோ கையே பிரேம்குள்ளே வரலையே, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கை மூஞ்சியும் மறைக்கிறியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கையை மேலே தூக்கியான்னு சொல்லி. இந்த கை வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு அண்ணன் மிரட்டி விட்டார். நான் உஸ்மான் ரோட்டில் ஒரு 85 ரூபா வாடகையில் ஒரு ரூமில் குடியிருந்தேன். அங்கே போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்ட்டு, டே சத்யராஜ் கை மறைக்கிறது மூஞ்சியை, கீழே இருக்கு, டே சத்யராஜ் கை கண்ணாடியிலேயே தெரியல, மேலே தூக்கு இப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் போனது சிவகுமாரன் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இந்த குடும்பம் வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சிவகுமார் அண்ணா மாதிரி ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியுமா, பயம். அவரை போல் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியுமா, பயம். லட்சுமி அக்கா மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தலைவர் வந்து இந்த எந்த குடும்பத்துக்காவது கிடைக்குமா, பயம். இப்படி ஒரு நல்ல மகன்கள் கிடைப்பாங்களா, பயம். இப்படி ஒரு நல்ல குடும்ப அமையுமா, பேர அமையுமா, பேத்தி அமையுமான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சிவகுமாரன் குடும்பம் தான். ஓகே, நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. அடுத்தது வந்து பேச வேண்டியது வந்து நம்ம டைரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்கள். என்ன பாபநாசம் படம் பார்த்தேன், திருஷ்யம் பார்த்தேன் சார், எல்லா லாங்குவேஜ்லையும், சாரி சார், 3 லாங்குவேஜ் பார்த்தேன் சார், திருஷ்யம், பாபநாசம், தெலுங்கு, எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு டைரக்டர் நம்ம டைரக்டர் எப்போ நடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு நல்ல அப்பா, இவர் வந்து இவர் எந்திரிச்சு வந்தாருன்னா கிராமமே கையெடுத்து கும்பிடும், எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க, நல்ல அப்பா, இப்படி ஒரு அப்பாவே கிடைக்காது அப்படிங்கிற கேரக்டரில் எனக்கு நடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் எந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது, நடந்து வருவே எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, இதுக்கு நடிப்புக்கு என்ன சம்மதம் இல்லை. அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு சின்ன காமெடி இருக்கணும், இவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த கேரக்டர் நடிக்கலான்னு தோணும். அப்படி பல பல டைமென்ஷனோட ஒரு கேரக்டர் அமைகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராகத்தான். அப்படி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகனுக்கு வந்து அப்படி ஒரு ரேராகத்தான் ஒரு கேரக்டர் அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு கேரக்டர் தான் வந்து பாகுபலி கட்டப்பா. இவன் இப்படியா அப்படியா, ஒரு சின்ன காமெடி வரும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த தம்பி படத்தில் எனக்கு அமைஞ்ச கேரக்டர் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். நான் வந்து மூத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரியே இளையவங்க கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்குவேன், எப்பவுமே நிறையா கற்றுக்குவேன். நான் வந்து காக்கா காக்கா படம் நடித்த டைம் சூர்யா வந்து மாமா கிளைமேக்ஸில் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உயர்வாக ஒரு டயலாக் வருது, நீங்கள் தான் பேசணும், ஓகே வந்து பேசிடுறேன் சூர்யா அப்படின்னா, நானே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு வந்து காரில் கூப்பிட்டு போனப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர்னுடைய படம் சூர்யா நடிக்கிறதா இருந்தது, அதில் நடிக்கலன்னு சொன்னாப்பில்ல. என்ன சரவணன், சூர்யா நீ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி படம் ஏன் வேண்டாங்கிற அப்படின்னாரு. இல்லை மாமா, முதல்ல ஒரு கேமராமேன் சொன்னாங்க, இப்போ அந்த கேமராமேனை மாற்றிட்டாங்க, இதெல்லாமா முக்கியம் அப்படின்னு நினச்சேன். இது ஐயா கேமராமேன் மாற்றின என்ன பிரச்சனைன்னு, இல்லை மாமா அதெல்லாம் பார்த்து நடிக்கணும், நீங்கள் அப்பாலாம் கொஞ்சம் இதில் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நிறுத்திட்டாப்புல, நம்ம பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்க முடியாமல் போயிட்டோமேங்கிறது வேற ஒன்று. ஆஹா என்னடா இது, சினிமாவை நம்ம இளைஞர்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் போல இருக்கு. இப்போ கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காந்தா, மாமா முந்தா நேரத்தை பாம்பே போயிட்டு வந்து என்ன அப்படின்னா,
ஒரு சூப்பரான படமாமா, மிக்சிங் சரியில்லாமே படம் கெட்டு போச்சு. மிக்சிங்கா அண்ணா? சிவகுமார் அண்ணா, இதெல்லாம் நீங்கள் என்னைக்காச்சும் கவனிச்சிக்கிறீங்களா? இல்லை நான் கவனிச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. நம்மளுக்கு இது தெரியல, சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிட்டு வந்துட்டோம் இல்லையா காத்தி? ஓ, மிக்சிங்கில் எல்லாம் இருக்குதா சினிமா? என்னப்பா இது, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர்ந்து இந்த குடும்பம் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்டிங்லேயே ஆட்டும், நான் உண்மையிலே சொல்கிறேன், ஜோ படம் மொழியிலேருந்து எத்தனையோ பார்த்தாச்சு சிவகுமார் அண்ணாக்கு தெரியும். நம்மளுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி பேய் மேலேயும் நம்பிக்கை இருக்கா, இல்லை எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. சத்தியமாக சொல்கிற சந்திரமுகி படம் பாட்டு தனியாக படுக்க பயந்துட்டேன். வீட்டில் கேட்டாங்க, என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன அப்படின்னாங்க, ஏ கொஞ்சம் ஒரு மாதிரி, நான் எப்போவுமே பேய் படம் பார்க்க மாட்டேன், பேய் படமே பார்க்க மாட்டேங்கன்னா பேய் படம் பார்த்தா பயம் இல்லை. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, அப்புறம் என்ன தனியாக படுக்கிறது? நான் கடவுள் நம்பிக்கை தான் இல்லைன்னு சொன்னேன், பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான், எனக்கு பேய் படம் பார்க்கணும்னு எனக்கு பயம்னு சொல்லி தனியாக படுக்கிறது கூட பயந்து, அந்தளவுக்கு ஒரு சிறந்த கலைஞர்கள் நிறைந்த ஒரு குடும்பம். இதில் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பிருந்தா சூப்பர் சிங்கர், பிரமாதமாக அவங்க பாடுற பாட்டு எல்லாமே இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம். இன்றைக்கி வந்து ஒரு முதலாளியாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும், அந்த முதலாளிகளோட முதலாளிகளாக சூரஜ் சேர்ந்துட்டார். உண்மையிலே சூரஜ், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியாக பேச வராது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு கம்பெனி. யாராச்சும் அண்ணா உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுமில்லண்ணா, தெரிஞ்சா சொல்லியிருக்கேன், ரொம்ப சூப்பரான கம்பெனி எல்லா விஷயத்துலையும். ஒரு வந்து இறங்கி வேலை செய்கிற ஒரு ப்ரொடியூசர், நல்ல முதலாளிகளும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, நல்ல தொழிலாளிகளும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வந்து சிறந்த முதலாளிகள் தொழிலாளிகள் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்குது. ஒரு டைரக்டர்கிட்ட, ஜீத்து ஜோசப் சார்கிட்ட பற்றி ஒன்று சொல்லணும்னா, இப்போ எங்களை மாதிரி ஒரு 42 வருஷமாக நடிச்சிட்ருக்குறோம், இஷ்டத்துக்கு கூட்டம்னா சமயத்தில் நல்லா கெடுத்துருவோம் அந்த சீனை, அதுக்கான வாய்ப்பு எங்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு சீன் வந்து நானே கொஞ்சம் டெவலப் பண்ணி நடித்தேன், ஜீத்து சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நம்ம ஊட்டியில் ஒரு சீன், என்ன அந்த படத்தில் எந்த சீனையுமே சொல்ல முடியாது, அந்த சீனு இந்த சீனு ஒரு சீன் தான் சொல்ல முடியும், அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்கிற ஒரு கதை. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு, ஆஹா நம்ம என்ன பண்ணாலும் டைரக்டர் புடிங் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம பாலக்காட்டில் மலபுழா டேம்கிட்ட ஒரு படம் பண்ணோம், கொஞ்சம் ஓவராக 2 பிட்டு போட்டேன், போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம், ஒரு சீனை இந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம், அதில் இருந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிஹர்சலில் போய் அப்படியே பார்ப்பேன், அப்படியே பண்ணிட்டு ஜீத்து சார் ஃபேஸை பார்ப்பேன், நல்லா இருந்ததுன்னா கரெக்ட் அதை பண்ணுறது, இல்லாட்டி விட்டுறது. இல்லை நான் எப்பவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுங்க, நான் கடைக்குட்டி சிங்கம் நடிக்கலையே கார்த்திக்கிட்ட சொல்லுவேன், கார்த்தி வந்து மானிட்டர் உட்காந்துக்கோ, மாமா சொதுப்புனார்னா சைலண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஜாடை பண்ணிடு, கரெக்ட் பண்ணி நடிச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி நம்ம ஆர்டி ராஜசேகர் சார், அவர் வந்து அவர் ஃபோட்டோகிராஃபியை பார்த்து நம்ம மிரண்டிருக்கிறோம், அவருடைய கேமராவில் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இவர் ஆன்சர், நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவரை நான் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் கூப்பிடுவேன். அவர் நடிக்கிறது ஒரு போலீஸ் கேரக்டர், டஃப் போலீஸ் கேரக்டர், அவருக்கு அது கான்டாக்ட் லென்ஸ்லாம். ஒரு ஹீரோயின் கருப்பு கலராக கண்ணுக்குது, அது ப்ளூ கலராகவோ ப்ரௌன் கலராகவோ பச்சை கலராகவோ தெரிஞ்சால் ஒரு அழகாக இருக்குது. நம்ம நடிக்கிறது டஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதில் வந்து கான்டாக்ட் லென்ஸெல்லாம் வச்சுட்டு நானும் கார்த்தி அவர் ஐஸ்வர்யா ராய் தான் கூப்பிடுவோம். ஓ நம்ம என்னையா ஹீரோயினாப்பா, எதுக்குப்பா இந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிற வேலையை பாருங்க. இப்போ ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது பேர் ஆன்சர், அது என்னமோ இருந்ததா, சரி அதை விட நம்ம ஐஸ்வர்யா ராயின்னு கூப்பிட்டுக்கலாமே அவரை, ஏன்னா இந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு நடிக்கிறவர் ராஜா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்தினுடைய மியூசிக் ரொம்ப இன்வால்வ் ஆகி, நானும் கொஞ்சம் நம்மளும் கார்த்தி மாதிரி சூர்யா மாதிரி கொஞ்சம் படத்தில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் கார்டு ஒன்று வரும், அப்படியே ஸ்லோவாக எனக்கு ஒரு ட்ராலி வரும். உனக்கு ஜீத்து ஜோசப் சார்கிட்ட வந்து, சார் இதில் வந்து இந்த ஜாஸ் படத்தில் சுறாமின் வரையில் ஒரு தீம் மியூசிக் இருக்குது சார், சார் அது போட்டால் சூப்பராக இருக்குது சார்னு, அவர் கிண்டலாக ஒரு லுக் என்ன, இதை விட பிரமாதமாக ஒரு மியூசிக் பிடிச்சி வச்சிருக்க, நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு தான் வயசான ஆளுகள் நடிக்க கூடாது, ஜாஸ் எப்போ வந்தது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ் வரல பம்பம் 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 அதை போடன்னு சொல்றியே, உன்னையெல்லாம் எப்படி நம்பி படத்தில் போடுறதுங்கிற மாதிரி என்ன பார்க்குறாரு. சரி பேசாமட்டேன், இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ கார்த்திக்கிட்ட கேட்டேன், கார்த்தி அந்த இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மாமா பிச்சுட்டாங்க மாமக்கில், அது மாதிரி எனக்கு நான் எப்பவுமே வந்து எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவேன். நம்ம ரீரெக்கார்டிங்லேருந்து ஆரம்பிச்சுன்னா அது என்னுடைய நண்பர் மணிவண்ணனுக்கு நல்லா தெரியும், மணிவண்ணனுக்கு தெரியும். ஒரு மணிவண்ணன் என்கிட்ட சீனை சொன்ன, நான் பல ஐடியாக்கள் சொல்வேன், சொல்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டிருந்து ஒருத்தர் தலைவரேன்னு போட்டுக்க, தலைவரே
படத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம ஷார்ட்டுக்கு போகலாமா. அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவோம் மணிமண்டுக்கு, தலைவரே இந்த ஷார்ட் இப்படி ஏற்றி டைலாக் பேசுறது நல்லா இருந்திருக்குன்னு. ஏன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடியா சொல்லாமல்? ஏ, இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவியா, அடுத்த நாள் வந்து இப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமேனா, இப்படி என்ன அப்படி அது மாதிரி ஒரு ஆளை வச்சு மேய்ச்சி நல்லபடியாக ஒரு படம் எடுத்து இந்த டீமுக்கு வந்து கார்த்தி சிரிச்சுட்டே இருக்கிறப்பல. மிக எனக்கு ஒரு நல்ல சூப்பர் கேரக்டர் கிடைச்சது, ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர், எல்லா டைமென்ஷனும் இருக்குது. ஏன்னா இந்த படம் பார்த்தா ஒரு ஆக்டருக்கு அதுதானே. இப்போ எனக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர் கிடைக்குன்னா அது காரணம் கடலோர கவிதைகள் எடுத்த பாரதி ராஜாவும் மணிவண்ணனும் ஃபாசிலும் பி வாசுவும் இவங்கெல்லாம் தான் காரணம். இவங்கெல்லாம் விதவிதமான சத்யராஜ் காட்டினதுனால இப்போவும் சத்யராஜ் விதவிதமாக யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற புது டைரக்டர்கள்லாம் தோணுது. அந்த மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தாலே வந்து இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அவ்வளோ பிரமாதமான ஒரு கேரக்டர், இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, வணக்கம்.